பாசத்தையும் துரோகத்தையும் சொன்ன படங்கள் நிறையவே உண்டு. காதலையும் பக்தியையும் சொன்ன படங்களும் இருக்கின்றன. நன்றி உணர்வை சொன்ன படங்கள் மிக மிக குறைவுதான். அவற்றில் ஒன்றுதான் பாபு திரைப்படம். தன் உழைப்பாலும் அன்பாலும் பாதுகாப்பாலும் ஒரு குடும்பத்துக்கு நன்றியை செலுத்தி இறுதியில் எல்லாவற்றையும் செய்துவிட்ட மனநிறைவுடன் மரணத்தை தழுவுகிறான் பாபு. நன்றிக்கு உதாரணமாக வாழ்ந்த பாபுவை எல்லோரும் கொண்டாடினோம், இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிவாஜியை ரசித்து ரசித்து படம் எடுத்த இயக்குநர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். பீம்சிங், பந்திலு, ஏ பி நாகராஜன் தொடங்கி ஸ்ரீதர், சி வி ராஜேந்திரன், ஏ சி திருலோகசந்தர், பி மாதவன், கே விஜயன் என்று மிகப்பெரிய பட்டியலே உண்டு. இதில் பந்துலுவை போல, ஏ பி நாகராஜனை போல, ஸ்ரீதரை போல, பி மாதவனை போல சொந்தமாக தயாரித்து சிவாஜியை இயக்கிய இயக்குநர்களின் பட்டியலில் ஏ சி திருலோகசந்தரும் இடம்பெறுகிறார். சினி பாரத் கம்பெனி மூலமாக சிவாஜியை வைத்து பல படங்களை தயாரித்த ஏ சி திருலோகசந்தர் பாபு என்ற படத்தை தயாரித்து இயக்கினார். அனாதையான சிறுவன் பாபு எவருக்கும் பயப்படாமல் வாழ்கிறான். அடுத்தவர் காசுக்கு ஆசைப்படாமல் லட்சியத்துடன் இருக்கிறான். பணக்கார பெண்மணியின் பணத்தை ஒருவன் திருடிவிட அவனை பிடித்து அவனிடமிருந்து பணத்தை கைப்பற்றி ஓடிப்போய் அந்த பெண்மணியிடம் கொடுக்கிறான். பதிலுக்கு பெண்மணி கொடுக்கும் பணத்தை வாங்க மறுக்கிறான். இப்படியான உணர்வுடனும் குணத்துடனும் வளரும் பாபு கைரிக்ஷா ஓட்டி பிழைக்கிறான். மிகப்பெரிய பணக்காரர் பாலாஜி, அவரின் மனைவி சௌகார் ஜானகி, மகள் பேபி ஸ்ரீதேவி. கார் ரிப்பேராகி நடுவழியில் நிற்க பாபுவின் கைரிக்ஷாவில் ஏறிக்கொள்கிறார்கள். வீட்டில் இறக்கிவிடும் பாபுவின் குணம் கண்டு நெகிழ்கிறார்கள். பேபி ஸ்ரீதேவியும் மாமா மாமா என்று பாசம் பொழிகிறார். அவர்களின் நட்பு கிடைக்கிறது, அவர்களிடமிருந்து பாசம் கிடைக்கிறது. கைரிக்ஷா காரன் என்றெல்லாம் நினைக்காமல் வீட்டுக்குள் அழைத்து உணவு பரிமாறுகிறார்கள். நெகிழ்ந்து போகிறான் பாபு. ஒரு கட்டத்தில் பாலாஜி இறக்கிறார். சொத்துக்கள் பறிபோகின்றன. சௌகார் ஜானகியும் பேபி ஸ்ரீதேவியும் ஆதரவின்றி தெருவில் நிற்கிறார்கள். அவர்களை தன் குடிசைக்கு அழைத்து வந்து காவல் தெய்வமாக திகழ்கிறான் பாபு. அவர்களுக்காகவே வாழ்கிறான், படிக்க வைக்கிறான், கல்லூரியில் சேர்க்கிறான். பேபி ஸ்ரீதேவி வளர்ந்து ரோஜா ரமணி ஆகிறார். இன்னும் வளர்ந்து வெண்ணிற ஆடை நிர்மலவாகிறார். அவருக்கும் பணக்கார மேஜர் சுந்தரராஜன் மகன் சிவகுமாருக்கும் திருமணம். முதலில் மறுக்கும் பாபு, பிறகு சம்மதிக்கிறார். பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைத்த திருப்தியுடன் மரணத்தை தழுவுகிறார். சௌகாரும் வெண்ணிற ஆடை நிர்மலாவும் சிவகுமாரும் மேஜரும் நெகிழ்ந்து போய் அவரை பார்க்கிறார்கள். நாமும் நெகிழ்ந்து அன்பில் கரைந்து கனத்த மனத்துடன் பாபுவை பார்த்துவிட்டு தியேட்டரில் இருந்து வெளியே வந்தோம். கைரிக்ஷா பாபுவாக சிவாஜி கணேசன் என்பதை சொல்லவும் வேண்டுமா? மலையாள படமாக வந்து பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. பாபுவின் கதை கேசவதேவ் என்பவரின் கதை. அதை மூல கதையாக வைத்துக் கொண்டு தமிழில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்து இயக்கினார் ஏ சி திருலோகசந்தர். சில காட்சிகளை வந்தாலும் கே பாலாஜியின் யதார்த்த நடிப்பு நம்மை ஈர்த்துவிடும். சௌகார் ஜானகியின் நடிப்பையும் ஆற்றலையும் சொல்லவும் வேண்டுமா? பிரமாதமான நடிப்பை வழங்கியிருப்பார். ஏ எல் நாராயணன் வசனம் பல இடங்களில் கைத்தட்டல் கிடைத்திருக்கும். எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாடல்கள் இனிமையாக இருந்தன. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி களையும் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா, நகையும் நட்டும் போட்டிருந்தா சொர்ண லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்தா தானிய லட்சுமி, மானங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி, எத்தனை லட்சுமி பாருங்கடா, இவை எந்த லட்சுமி கூறுங்கடா, நம்ம அத்தனை பேருக்கும் படிகளுக்கும் அன்னலட்சுமி ஆகுமடா என்ற வரிகளும் டப்பாங்குத்து இசையும் அமர்களப்படுத்தும். தண்டை சத்தம் கலகலன்னு முன்னால் வருகுது, வாழைத்தண்டு போல கால் நடந்து பின்னால் வருகுது, பாக்குறப்போ பசி மயக்கம் தன்னால் வருகுது, பேச்சை கேட்கிறப்போ வந்த மயக்கம் தன்னா குறையுது, சாதம் போல சிரிக்கிறா, மீன் குழம்பு போல மணக்கிறா, ரகசியமா ஏதும் சொன்னா ரசத்தை போல கொதிக்கிறா என்ற வரிகள் அற்புதம். குலாம் காதர் குலாவிலே கறி கிடக்குது, அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கேரியரில் எறா இருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் கிடக்குது, சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளக்குது, ஜாதி சமய பேதம் எல்லாம் சோத்து கண்டா பறக்குது என்று ஒவ்வொரு வரியும் மதமில்லா மகத்துவத்தை சொல்லியிருக்கும். இந்த பாடல் நம்மை குதூகலப்படுத்திவிடும் என்றால் இதோ இந்த பாடல். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் என்று ஆரம்பிக்கும். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகம் என தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் என்று டிஎம்எஸ் குரலில் கேட்க கேட்க நாம் தெய்வத்தை தேடத் தொடங்குவோம்.
பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலும் இருப்பதுதான் தெய்வம் என்று பிறர் உயர்வினில் இன்பம் காண சொல்லி அதுவே தெய்வம் என்கிற வார்த்தைகளை சினிமாவுக்குள் கொண்டு வருவது புதுசுதான். தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வழக்கும் ஏழை அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் என்று உழைப்பின் மேன்மையை வலிமையான வார்த்தைகளில் கவிஞர் உணர்த்தியிருப்பார். பாடல்களை கேட்டுவிட்டு கண்ணதாசன் நான் சும்மாவா கலக்கிட்டார்பா என்று சொல்லாத ரசிகர்களே இல்லை. ஆனால் இவையெல்லாம் கவிஞர் வாலியின் வரிகள். பாபு படத்தின் எல்லா பாடல்களையும் வாலிதான் எழுதினார். ஒவ்வொரு காட்சியிலும் முகபாவனைகளிலும் வசனங்களிலும் நடிகர் திலகம் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருப்பார். அவரின் எளிமையான அலட்டனில்லாத நடிப்பையும் கைரிக்ஷா எழுப்பவரின் மேனாரிசத்தையும் பார்த்து பத்திரிகைகள் வியந்து பாராட்டின. இதோ எந்தன் தெய்வம் பாடலை விவித பாரதியில் விரும்பி கேட்ட நேயர்கள் பட்டியல் பெரிது. அதே போல இந்த பாடலை காலர் டியூனாக வைத்திருப்பவர்களும் அதிகம். 1971 அக்டோபர் 18 தீபாவளி வெளியீடாக வந்தது பாபு. படம் வெளியாகி 51 ஆண்டுகளாகின்றன. பல தியேட்டர்களில் 100 நாட்களை கடந்து ஓடியது. சிவாஜியின் ஆக சிறந்த நடிப்பை வெளிக்கொண்டு வந்த படங்களில் பாபுவும் இருக்கிறார்.